Hi, I'm Gautam, athlete, Olympic participant. இந்த வார்த்தை என் 25 வருஷம் கனவு. என் கோச் யார் தெரியுமா? என் அப்பா ராம்தேவ். அவரும் ஒரு அத்லெட், ஆனால் ஒலிம்பிக் டிஸ்குவாலிஃபையர். அதுக்கு ஏதோ பாலிடிக்ஸ் அது இதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி பெருசாக அப்பா எதுவும் சொன்னதில்லை, நானும் பெருசாகவும் கேட்டுட்டதில்லை. அவரோட கனவு தான் என்னோட சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதை நடத்தியும் காமிச்சார். 5 வயசில் என்னோட ட்ரைனிங் ஆரம்பிச்சது, 10 வயசு ஸ்கூல் சாம்பியன், 5 வயசில் நேஷனல், ஏஷியன், ஒன்று விடல, ஒன்று விடாமல் கோல்டு எல்லாத்துலேயும். ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய வெற்றியை விட என் அப்பா அம்மாத்தில் வர அந்த ரியாக்ஷன்லாம் எனக்கு பெருசாக தெரியும். ஏன்னா என் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டு சார், சும்மா கூட சிரிக்க மாட்டார். இப்போ தான் பாருங்கள், 5 வயசில் நான் ரன்னிங்கில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வாங்கிட்டு போனேன். இப்போ என் அப்பாட்ட போய், டேட் நான் ரன்னிங்கில் ஃபஸ்ட் ப்ளேஸ். அது என்ன பெரிய சாதனையா? அதை போய் குப்பையில் போடும் அப்படின்னு சொல்லி மெடலை தூக்கி ஈவினிங் தூக்கி வீசிட்டு ஈவினிங் ப்ராக்டிஸ் இருக்கு. ஏதோ கோவத்தில் பேசிப்பேன், நீங்கள் நினைப்பீங்க. ஒவ்வொரு வாட்டியில் தான் நான் ஸ்கூல் சாம்பியனான போதும் சரி, டிஸ்ட்ரிக்ட், நேஷனல், ஏஷியன் எல்லாத்துலேயும் இந்த கோவம் வந்தது. அப்புறம் ஒவ்வொரு வாட்டி நான் ரேஸ் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து அவர் கையில் இருக்க அந்த ஸ்டாப் கிளாக காட்டி, கௌதம் இது உன் பெஸ்ட்டு டைமை, நீ ரேஸில் நீ பீட் பண்ணும், இல்லை அட்லீஸ்ட் ஈக்குவலாச்சும் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அட்லீஸ்ட் ஈக்குவலாச்சும் பண்ணிவிடுவேன், ஒன்று ரெண்டு வாட்டி மிஸ் ஆகிடுங்க. ஒரு வாரம் பேசவே மாட்டாங்க. அப்படி என்ன கோபம் பேசாத அளவுக்கு? அப்போல்லாம் அப்படியே அந்த வாங்கின மேலாம் தூக்கி வீசிட்டு போயிடலாம்னு தோணும். என்னதான் இருந்தாலும் என் அப்பா பார்த்தா நான் வாழ்ந்தேன். என் ஹீரோ என் அப்பா தான். இன்னைக்கு சந்தோஷப்படுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்த நாள் வந்து என் அப்பாட்ட போய், டேட் நான் ஒலிம்பிக்ஸ் செலக்ட் ஆகிட்டேன். செலக்ட் தானே இருக்க, மெடல் ஒன்று ஜெயிக்க, நீ ஜெயிக்க போகிற மெடல் கூட முக்கியம் இருக்கு, நீ செய்ய போகிற வேர்ல்ட் ரெக்கார்ட் அதுதான் முக்கியம். நான் அப்படியே சோர்ந்து போயிட்டேங்க. இல்லை இவ்வளோ பண்ண எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்ட்டு. அந்த நாள் வந்து த கிரேட் டே, ஒலிம்பிக்ஸ் 400 மீட்டர் ஸ்ப்ரிண்ட். நியூஸ் பேப்பரில் ஃபுல்லாக கவர் ஸ்டோரி, என் ஃபோட்டோ போட்டு, என் அப்பா ஃபோட்டோ போட்டு, இந்தியாஸ் கோல்டன் ஹோப். சுற்றி 65,000 ஆடியன்ஸ், டிவியில் பல கோடி பேர் பார்த்துட்ருக்காங்க. அன்னைக்கு கூட பாருங்கள், நிறைய ஸ்கூட்டர் போகிறதுக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட வந்து அந்த ஸ்டாப் கூட காட்டி, கௌதம் இங்கே உன் பெஸ்ட் டைம், வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்கணும் அப்படின்னாங்க. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், பசங்களை ஏன் இவ்வளோ ப்ரெஷர் போடுறீங்க? வேர்ல்டு ரெக்கார்ட் தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரும்னா அது மை பெஸ்ட். ஓகே டேட், ஹலோ. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு என்னெல்லாம் நான் ரெடியானேன். 8 லேன், உலகத்தோட 8 பெஸ்ட் அத்லெட்ஸ், அதே கனவுகளோட. 3, 2, 1, கன்ஷாட், ஜூம், ரேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. நான் தான் ஃப்ரெண்டில் போயிட்டுருந்தேன். என்னோட கூட ஓடினவங்களாம் கொஞ்சம் நல்லாவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். 150 மீட்டர்ஸ் வரைக்கும் நான் தான் லீட். திடீர்னு என் காலில் சரியான வலி, ஏதோ கிராம்ப், இப்படியே என் காலை பிடிச்சிட்டு நான் கீழே உட்காந்தேன். என் கூட ஓடினவங்களாம் என்னை க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க. அந்த செகண்ட் கூட என் அப்பா என்னென்ன பார்த்தாங்கன்னு நினைச்சேன்.
சரி வெளிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் திரும்ப எழுந்திரிச்சு ஓட ஆரம்பித்தேன். இந்த 50 மீட்டர் சுத்தமாக முடியல, இரண்டு காலையும் பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டேன். எனக்கு தெரியாமலே அழ ஆரம்பிச்சு. 18 வருஷ கனவு. அப்போ யாரும் செக்யூரிட்டியை மீறி என்கிட்ட ஓடி வந்து என் ரெண்டு தோள்களை கையில் பிடிச்சி தூக்கி என்னோடய ஒரு கையை அவர் தோல் போட்டு கமான் கௌதம் ஃபினிஷ் த ரேஸ். என் அப்பா கமான் கௌதம் ஃபினிஷ் த ரேஸ் மாதிரி என் தோலை என் கையை அவர் தோலில் போட்டு என்னை கூப்பிட்டு ஓட ஆரம்பித்தேன். நான் ஒன்று நோண்டி நோண்டி ஓட ஆரம்பித்தேன் அழுதுட்டேன். அப்போது என் அப்பா என் காத்துட்ட வந்து, கௌதம் அழாத, இல்லைப்பா நான் தோத்துட்டேன், இல்லை கௌதம் அழாத நீ தோக்கலை, இந்த ரேஸ் பக்கம் எல்லாருக்குமே தெரியும் நீ தான் லீட், உனக்கு ஏதோ கிராம்ப், நீ வழியில் அப்படியே உக்காந்துருந்தீங்கன்னா நீ தோத்துருப்ப, வலிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு திரும்ப எந்திரிச்சு முயற்சி பண்ணி ஓட ஆரம்பிச்ச பத்தியா, அப்போவே நீ ஜெயிச்சிட்ட. யூ நெவர் கிவ் அப், யூ கான்ட் ஃபெயில். அது இல்லாமல் ராம்தேவோட சன், நீ என்றைக்கும் எதுக்கும் அழவே கூடாது, அதனால் தாங்கிக்க முடியாது, புரிஞ்சுதா? அன்றைக்கி நான் பார்த்த எப்பா மொத்தமாக வேறு, என்றைக்குமே அவள் தான் ஹீரோ. என்னை அப்படியே கடைசி 50 மீட்டர் வரைக்கும் கூப்பிட்டேன், கூப்பிட்டேன் முடிச்சுட்டு வரேன். அந்த செகண்ட் எனக்கு எந்த வழியும் தெரில, நான் ஜெயிச்சிட்டேன். என் அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும், செத்தா கூட பரவாயில்லன்னு வாழ்ந்தேன். ஏன்னு தெரில, ஆடியன்ஸில் இருந்த 65,000 பேரும் எழுந்து நின்று எனக்கு இல்லை என் அப்பாவுக்கு கை தட்டினாங்க. என் அப்பா சொன்ன கடைசி வார்த்தைகள், வென் யூ நெவர் கிவ் அப் யூ கான் ஃபெயில். அன்றைக்கி நான் பட்ட வலியை விட வேதனையை விட ஒரு விஷயத்த எனக்கு சந்தோஷப்படுச்சு, என்னன்னு பார்க்குறீங்களா? என் அப்பா நான் ஒலிம்பிக் ஃபைனல் ஓட வச்சேன். ஒலிம்பிக் ஃபைனல்ஸ் நினச்சி பாருங்க, ஒரு மனுஷனோட 45 வருஷ கனவு. எப்போ இனிமேல் யாரும் ஒலிம்பிக் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்ல முடியாதுல்ல, நான் தோக்கல, நான் ஜெயிச்சிட்டேன். லவ் யூ டாட்.